இயற்கையை மறந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் பட்டனை அழுத்தவும். மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். இயற்கை மருந்து நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். நான் உங்க சரவணன் பேசுறேன். இன்னைக்கு உலகத்துல பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா சுகருக்கு அடுத்ததா இருக்கக்கூடியது பாத்தீங்கன்னா கிட்னிகள், அதோடு சேர்த்து பாத்தீங்கன்னா சிறுநீரக செயலிழப்பு அப்படின்னு சொல்றோம். இந்த கிட்னி கல் வருவதற்கான மிகப்பெரிய காரணம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு உலகத்தில் தண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் குடிக்கிறது இல்லை, அதனால் வருது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சிறுநீரக பிரச்சனை ஏன் வருது அப்படின்னு சொன்னால், இந்த சிறுநீரக பிரச்சனை வரத்துக்கு இதுதான் காரணம். அதே போல் இந்த சிறுநீரக பிரச்சனை வந்துருச்சுன்னா நம்ம எப்படி மருத்துவம் பண்ணிக்கலாம், அதே போல் பார்த்தீங்கன்னா கிட்னி கல் வந்துருச்சுன்னா எந்த மாதிரி மருத்துவம் பண்ணிக்கலாம்னு பார்க்கலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இது சுகருக்கு அடுத்ததாக இரண்டாவதாக இது இருக்குது, அதுக்கான மருத்துவம் தான். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கையில் பார்த்தீங்கன்னா சிறுநீரிஞ்சல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மூலிகை இருக்குது. இந்த பூ பார்த்தீங்கன்னா நல்லா மஞ்சள் கலரில் இருக்கும். இந்த சிறுநீரக கல் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா இது சம்பளமாக எடுத்து பச்சையை எடுத்து பார்த்தீங்கன்னா நல்ல கல்வத்தில் போட்டு நல்லா இடித்து ஒரு மூன்று நாள் போதும். மூன்று நாள் நல்லா பார்த்தீங்கன்னா காலை மாலை வெறும் வயிற்றில் பார்த்தீங்கன்னா நல்லா இடிச்சுட்டு அரை லிட்டர் தண்ணி ஊற்றிங்க. கால் லிட்டரா நீங்கள் பார்த்தீங்கன்னா வடிகட்டி வச்சுக்கின்னு நல்லா கொதிக்க வச்சுக்கின்னு வேறும் சேர்த்து போடணும். இது மிக முக்கியமானது. அப்படி நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா குடிச்சிட்டு வந்தீங்கன்னா மூணு நாளிலிருந்து அஞ்சு நாளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கிட்னிகள் பார்த்தீங்கன்னா சுத்தமாக அப்படியே படிப்படியாய் குறைஞ்சி வரும். நீங்கள் அஞ்சாவது நாள் பார்த்தீங்கன்னா அந்த கிட்னிகள் வெளியே வர்றதை நம்ம உணர முடியும். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா சித்தர்களால் கொடுக்கப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு மருந்து என்னன்னு சொல்ல பார்க்கும்போது இது சின்ன நெரிஞ்சல். இதில் நெரிஞ்சல் பார்த்தீங்கன்னா பல வகையான நெரிஞ்சுகள் உண்டு. அதில் சிவப்பு இருக்குது, யானை நெரிஞ்சல் உண்டு, இப்படி இருக்கிற நெரிஞ்சல் உண்டு, அதனுடைய பலன்கள் வேறு. இப்போ நாம் பார்க்குறத பார்த்தீங்கன்னா சிறுநெரிஞ்சல், அதனுடைய முன்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். அடுத்ததாக இதில் பார்த்தீங்கன்னா இந்த சின்ன நெரிஞ்சலோடு சேர்த்து பூனை மீசை கீழாநல்லி இதையெல்லாம் சேர்த்து பார்த்தீங்களானா சூரணமாக வைத்துக்குன்னு நம்ம தொடர்ந்து சாப்பிட்டு வரும்போது என்னென்ன பலன்கள் உண்டாகும் அப்படின்னு பார்க்கும்போது சிறுநீரக செயலிழப்பு நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா சிறுநீரக செயலிழப்பு ஏன் வருது அப்படின்னு சொல்லும்போது உடலில் இருக்கக்கூடிய உறுப்புகள் பார்த்தீங்கன்னா உஷ்ணமாகறதுனால, இந்த உடலில் இருக்கக்கூடிய உறுப்புகள் ஏன் உஷ்ணமாகுது அப்படின்னு சொன்னால் நாம் சாப்பிடக்கூடிய உணவுகளும் அதே போல் பார்த்தீங்கன்னா தண்ணீர், குடிக்கக்கூடிய தண்ணீர் சரியான நேரத்தில் ஒரு மனுஷன் பார்த்தீங்கன்னா காலை மாலை ரெண்டு டைம் பார்த்தீங்கன்னா மலமும் ஜலமும் சரியான முறையில் கழிக்கணும். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா மலம் சரியான முறையில் கழிக்க மாட்டாங்க. என்ன அப்படின்னு சொன்னால் யூரின் சரியான முறையில் கழிக்காதனால அந்த யூரினை அடக்கி வைக்கிறதுனால பார்த்தீங்கன்னா அந்த யூரின் வழியில் வரக்கூடிய கழிவுகள் பார்த்தீங்கன்னா ரத்தத்துலேயும் பார்த்தீங்கன்னா உறுப்புகளிலும் தேங்கி நிற்கிறதுனால தான் பார்த்தீங்கன்னா இந்த உறுப்புகளில் அதிகமாக உஷ்ணத்தன்மை ஏற்படுது. அந்த உஷ்ணத்தன்மை ஏற்படும் போது என்ன ஆகுதுன்னு சொன்னால் ஒவ்வொரு உறுப்புகளும் உஷ்ணத்தன்மை ஏற்படும் போது அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா யூரின் இன்ஃபெக்ஷன் வருது. இந்த யூரின் இன்ஃபெக்ஷன் வந்துருச்சுன்னா என்ன ஆகும்னு சொன்னால் அடிக்கடி யூரின் போயிட்டே இருப்பாங்க. யூரின் இன்ஃபெக்ஷன் வந்துருச்சுன்னா பார்த்தீங்கன்னா சொட்டு முத்திரம்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி வந்துகிட்டே இருக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த யூரின் இன்ஃபெக்ஷன் மூத்திரை தாரைன்னு சொல்லுவாங்க, அதாவது மனிதனுக்கு இருக்கக்கூடிய இந்த மூத்திர பையானது பார்த்தீங்கன்னா சுருங்கி விரியணும். நல்லா சுருங்கி விரிஞ்சு அப்படி இருக்கும்போது தான் இந்த யூரின் பார்த்தீங்கன்னா கரெக்டான நேரத்தில் வெளிவரும். ஒரு மனிதனுக்கு யூரின் பை பார்த்தீங்கன்னா சுருங்கி விரியல் அப்படின்னு சொன்னால் எல்லா உறுப்புகளிலும் சேர்ந்து என்ன ஆகும்னு சொன்னால் உஷ்ணத்தன்மையை கொண்டு வரும். உஷ்ணத்தன்மையை கொண்டு வரும்போது யூரின் இன்ஃபெக்ஷன் வரும். யூரின் இன்ஃபெக்ஷன் வந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா சரியான நேரத்தில் பார்த்தீங்கன்னா யூரின் கழிக்க மாட்டாங்க. ஏன் இது உண்டாகுது அப்படின்னு சொன்னால் வாதம் பித்தம் சிலேத்தமும் இந்த மூன்று கூரை மூன்று தோஷத்தை வைத்து தான் இந்த உடல் இயங்குது. இதில் என்ன ஆகும்னு சொன்னால் வாதமும் பித்தமும், பித்தமானது அந்த மனிதனுக்கு ஓங்கி நிற்கும் போது என்ன ஆகுன்னு சொன்னால் உடல் உறுப்புகள் ஃபுல்லாகவே சூடாகும். சூடாகும் போது மூத்திரை தாரை, மூத்திரம் இன்ஃபெக்ஷன், மூத்திரை கிரீச்சம் இதெல்லாம் உண்டாகும் போது என்ன ஆகுன்னு சொன்னால் அந்த மனிதனுக்கு உடலில் அதிகமாக கழிவுகள் ஏற்பட்டு ரத்தத்தில் கழிவுகள் சேர்ந்து பார்த்தீங்கன்னா யூரின் இன்ஃபெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு உறுப்புகளும் பார்த்தீங்கன்னா செயலிழக்க ஆரம்பிக்கும். அப்போ செயலிழக்க ஆரம்பிக்கும் போது என்னன்னு சொன்னால் உடல் முழுவதும் நோயாக மாறிடும். அப்படிப்பட்டதை அதிகமாக பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அற்புதமான ஒரு மூலிகைகள் பார்த்தீங்கன்னா நம்ம சித்தர்கள் நமக்கு சொல்லியிருக்கிறாங்க, இதை நம்ம பயன்படுத்தணும்.
நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்தவை பார்த்தீங்கன்னா யூரின் இன்ஃபெக்ஷன் எப்படி இருக்குன்னு சொன்னால் சுருக்கு சுருக்கு சுருக்குன்னு வலி எடுக்கும். அந்த வலியை அற்புதமாக நிப்பாட்டக்கூடிய இந்த சிறு நெரிஞ்சல், இதோடு கூட பார்த்தீங்கன்னா பூனை மீசை கீழாநள்ளி, இது மூன்றும் சம அளவு எடுத்து நீங்கள் காலை மாலை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா வெறும் வயிற்றில் சாப்பிட்டு வரும்போது எப்படிப்பட்ட யூரின் இன்ஃபெக்ஷனாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா சரியாகும். அதே போல் இந்த சிறுநெரிஞ்சல் சம்பளமாக எடுத்து நாம் காலை மாலை ஒரு அஞ்சு நாள் நாம் சாப்பிட்டு வந்துடலன்னா நமக்கு கிட்னி இருக்கக்கூடிய கல் அது எத்தனை எம்எம்னா இருக்கட்டும் அப்படிப்பட்ட எம்எம் அதி சீக்கிரத்தில் கரைக்கக்கூடிய வல்லமை பார்த்திங்கன்னா இந்த சிறுநெரிஞ்சலுக்கு இருக்குது. சிறுநெரிஞ்சல் இன்றைக்கு இந்த சிறுநெரிஞ்சலை பற்றியும் அந்த சிறுநெரிஞ்சலில் இருக்கக்கூடிய சித்தர்களால் கொடுக்கப்பட்ட இந்த மருத்துவ பற்றி பார்த்தோம். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல மூலிகையோடு உங்களை சந்திக்கிறேன். உங்களது விடைபெறுகிறது உங்கள் சரவணன். நன்றி, வணக்கம்.